யூகேனுடைய கவன்றி பகுதியில் ஒரு குற்றவாளியை தேடுறதாக போலீஸார் அறிவிச்சிருக்காங்க இந்த குற்றவாளியை கண்டிங்க அப்படின்னு சொன்னால் போலீஸுக்கு தகவல் தாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் அவங்க விடுத்திருக்காங்க இந்த குற்றவாளி செய்த குற்றம் என்ன எதற்காக போலீஸ் இப்போ இவரை தேடுறாங்க அப்படின்ற தகவல்களையும் அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான உணவகங்கள்லையும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இருந்து குறிப்பிட்ட வகையான இன்னும் அதிகமான பொருட்கள் மீள கைப்பற்றப்படுகிறது மீள திருப்பி அனுப்பப்படுகிறது இதில் இன்னும் முக்கியமான மூன்று பிராண்ட்கள் இணைந்து கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க இந்த பிராண்டான உணவுகளை வாங்காதீங்க அப்படின்ற ஒரு பப்ளிக் அட்வைசரியையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது யூகேயில் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸில் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதே நேரத்தில் ருவாண்டா பிளான் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன மாற்றங்கள் செய்யப்பட போகிறது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எயிட் தௌசண்ட் ஆக போகுது ரொம்ப நன்றி எட்டாயிரம் பேர் வரையில நம்மளை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் வளமை போல கேட்டுக்கொண்டு கவன்றி பகுதியில் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் நடந்திருக்கிறது யூகேனுடைய டிரைவிங் அப்படின்னும் போது அது ரொம்பவே டிசிப்ளினான ஒரு விஷயம் டீசெண்டாவே இங்க டிரைவ் பண்ணுவாங்க அப்படி இருந்தும் பன்னிரெண்டு வயதான கீட்டன் அப்படின்ற ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இருபத்தொரு வயதான டாலஸ் அலெக்சாண்ட்ரு அப்படின்ற ஒருவர் வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது இந்த சிறுவன் மேல மோதிட்டு அதுக்கப்புறம் அங்க நிக்காம போனதாக போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இதை ஓட்டிட்டு போன இந்த டாலர்ஸ் அப்படின்ற இளைஞனும் தலைமறைவாகி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த வாகனம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பிஎம்டபிள்யூ கருப்பு நிற வாகனம் அதே பகுதியில் வைத்து அனாதரவான நிலையில கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்றாங்க பிரித்தானியாவை வரைக்கும் இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படின்றது கொலையை விடுங்க சாதாரணமா ஒரு வாகனத்துக்கோ அல்லது ஒரு பொதுச்சொத்துக்கோ சேதப்படுத்திட்டு நீங்க ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய குற்றமாக அது பார்க்கப்படும் சிறை தண்டனை பன்னிரெண்டு வருடங்கள் வரையில சாதாரண சேதங்களுக்கே கொடுக்கப்படும் அப்படின்னும் போது ஒரு சிறுவனை கொலை பண்ணிட்டு அதை பத்தி போலீஸ்ல அறிவிக்காம ஹிட்டன் ரன் பண்ணது அப்படின்றது வந்து மேலதிக கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதே நேரம் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கீட்டனுடைய குடும்பத்தினரும் போலீஸார அறிவுறுத்துறதன் காரணமாக இப்ப போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு இந்த குற்றவாளியை இந்த நபரை சந்தேக நபரை நீங்க எங்கேயாவது கண்டிங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அறிவியங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் தரப்புல இருந்து தொடர்ந்தும் ஆராய்ச்சி செய்து வராங்க இதுக்கு பின்னால பின்புணர்ல வேறு காரணங்கள் இருக்கா குறிப்பிட்ட டிரைவர் அந்த நேரத்துல இன்டாக்சிகேட்டடாக அதாவது மது அருந்தி இருந்தாரா போன்ற விசாரணைகளையும் வந்து முன்னெடுத்து வாரதாக போலீசார் தரப்புல இருந்து சொல்றாங்க யூகே ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா இந்த ஈகோலி வகையான பாக்டீரியாக்கள் நம்ம கடந்த வீடியோலையும் அதை பத்தி பேசியிருக்கோம் இந்த பாக்டீரியா தொற்றுனால என்எச்எஸ்ல இப்போது வரையில் இருநூற்று பதினோரு பேர் பதியப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அவங்களுடைய சாண்ட்விட்சையும் மீள பெற்றிருந்தது போன்ற முக்கியமான முதல் தர சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து அவங்களுடைய சாண்ட்விட்சை வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் கடந்த வீடியோக்களில் பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் இன்னும் மூன்று நிறுவனங்கள் முன்வந்து அவங்களுடைய சாண்ட்விச்லையும் இந்த ஈகோலி வகையான பாக்டீரியா தொற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி இனங்கண்டு அந்த சாண்ட்விச்சையும் மீள பெற்றிருக்கிறதாக அறிய கிடைக்கிறது டபிள்யூஹெச் ஸ்மித் ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேப் வகையான சாண்ட்விச்சுகளை வந்து மீள பெற்றிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூகேயை பொறுத்த வரைக்கும் யூகேல இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி இல்ல பேச்சுலராக வாழ்றவங்களும் இல்ல சாதாரணமா குடும்பத்தவர்கள் பிள்ளைகள் கூட இந்த ஈஸியான சாண்ட்விட்ச்களை வந்து வாங்கறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இன்று நாளை எக்ஸ்பயர்ட் ஆகுது இந்த உணவுப் பொருட்களை வந்து விலை கழிவுலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பவுனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பென்ஸ் ஒரு பவுண்ட் வரையில அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த சாண்ட்விச்சுக்கான மார்க்கெட் வந்து எக்ஸ்பயரிய நெருங்கும் போது இன்னும் அதிகமாக இருக்கிறத பல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இப்போ இருக்கிற பெரிய ரிஸ்க்காக ஒரு அட்வைசரியாக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாண்ட்விச்கள் ரேப்கள் தொடர்பில் ரொம்பவே அவதானமாக இருங்க இதுல ஒரு அவுட் பிரேக் ஆகி இருக்கு இதன் மூலமாக உயிர்கொல்லி ஈகோலி பாக்டீரியா தொற்று ஏற்படுகிறது அப்படின்றத வந்து என்எச்எஸ் தரப்புல இருந்து அறிவிக்கிறாங்க ஏற்கனவே இந்த உணவுப் பொருட்கள் மீளப்பெறப்பட்டதற்கு பெறப்பட்டதற்கு பின்னால இதற்கான பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கு இப்போதே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற பேஷண்ட்ஸ் இருநூற்று பதினொன்றாக இருந்தாலும் அது மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால உயிரிழப்புகள் எதிர்காலத்தில் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க யூகே ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு சமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து டிரைவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த டிரைவிங் பேட்டர்ல இருந்து இந்த டிரைவிங்குக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷம் இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு அதற்கு பிறகு அந்த லைசென்ஸ் முடியிற தருவாயில தான் நம்மளுடைய யுகே லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க அந்த தவற பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படியான தவற நீங்களும் பண்றீங்க அப்படின்னு சொன்னா டிவிஎல்ஏ ஆவில் ஒரு முக்கியமான அறிவிதலை விடுக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஆறு மாதம் வரையில டிலே தான் கிடைக்குதா யூகே பல இடங்களில் குறிப்பாக லண்டன் நோத்தாம்ப்டன் நாட்டிங்ஹாம் ஸ்விச் போன்ற பல இடங்கள்லையும் இந்த பிராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான டேட் ரொம்பவே தான் கிடைக்குது இன்னைக்கு நீங்க போட்டிங்க அப்படின்னா ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க சில ரெஜிஸ்டர்டான லேர்னர்ஸ் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி டேட் வரும்போது உங்களுக்கு அந்த டேட்டை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு தார ஒரு வழக்கம் இங்க இருக்கு அந்த வழக்கம் கூட இப்போ கொஞ்ச நாளாக நடக்கலை ஏன்னா இந்த டிலேனால யாருமே கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிவிஎல்ஏ தரப்புல இருந்து சொல்றாங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க இல்ல இந்த நாட்டுக்கு ஒர்க் பண்ணவோ புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய யூகே பெர்மிட்டுக்கு யூ லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இப்பவும் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய இன்டர்நேஷனல் உடைய வேலிடிட்டியான அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறுபடியும் மீண்டும் யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களுக்கு வாகனம் கட்டாயமாக இருந்தா வாகனத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நீங்க செய்றீங்களா இருந்தா நிச்சயமாக இந்த ஒன் இயருக்கு பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள் வரையிலாக காலம் எடுக்கும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போகிறதுக்கு அதே நேரத்தில் நீங்கள் சில நேரங்களில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் முதலாவது தடவை ஃபெயில் ஆகுவீங்களாக இருந்தால் மறுபடியும் இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்கள் அதற்கு எடுக்கும் ஸோ இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரைவிங் லைசன்ஸில் யூகேயில் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஓட்டி இருந்தாலே போதும் உங்களால் ஒரு பத்து பன்னெண்டு லெசன்ஸ் போடுங்க அப்படின்னா ஈஸியாகவே லைசன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒன் இயர் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தான் நான் லைசென்ஸ் எடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கொண்டு இப்போவே உங்களுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு புக் பண்ணுங்கள் அப்படின்ற தகவலையும் டிவிஎல்ஏ சொல்கிறாங்க இந்த ருவாண்டா திட்டத்தை பற்றி அண்மை காலத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் போது ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட போகிறவர்களுடைய நிலைமை என்ன அவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவு கிடைக்கும் ஏற்கனவே தேர்தல் வரையில் அவங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவங்க அவங்களுடைய மனித உரிமைகள் மீறப்பட்டதாக வழக்குகளையும் தொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே டிடைன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது இவர்கள் தேர்தலுக்காக எங்களை வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்தையும் வந்து கடந்த காலங்களில் அவங்க சொல்லியிருந்ததையும் நம்ம பல செய்திகளில் படிச்சோம் நாமளும் அது சம்பந்தமான ரெண்டு மூணு வீடியோக்களும் பண்ணியிருக்கோம் இது இப்படி இருக்கும்போது லேபர் கட்சி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வாரங்களுக்குள்ளேயே இந்த ருவாண்டாவுக்கு அனுப்புவதற்காக டிசைன் பண்ணி வைத்திருப்பவர்களுக்கு அசைலம் விசாவை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க நிறைய மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க ஏற்கனவே தனியாக சிறுவர்கள் குழந்தைகள் கூட இந்த பட்டியலில் இருக்காங்க ருவாண்டாவுக்கு அனுப்புகிற திட்டத்தில் பட்டியலில் தனிப்பட்ட லோன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட சிறுவர்களும் அடங்கியிருக்காங்க இவர்களுக்கான நியாயத்தை வந்து லேபர் கட்சி வழங்கும் அப்படின்னு சொல்லி கியஸ்டாம தலைமையிலான லேபர் கட்சி வந்து சொல்கிறாங்க லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளேயே இவங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பகிர்ந்து கொள்றாங்க அதனால் ருவாண்டா பிளானில் இருக்கிறவங்க ருவாண்டாவுக்கு டிடைன் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுறவங்க டிடைன் பண்ணுற லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது மாறாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரிஷி சுனாக் தலைமையிலான கட்சியினுடைய யார் பிரதமராக வந்தாலும் அந்த கட்சியினுடைய முடிவு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களை ருவாண்டாவுக்கு அனுப்புறதாக இருக்க போகிறது இந்த திட்டம் பற்றி உங்களுடைய கமெண்ட் நீங்க மறக்காம சொல்லுங்க நீங்க நீண்ட காலமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் எப்படியாக பார்க்கப்பட வேண்டும் வந்து இவங்களுக்கு வழங்குறது சரியா இல்ல இவங்களை வந்து ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு டிபோர்ட் பண்றது சரியான முடிவாக இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ முழுதா நம்புறேன் முழுதா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்